வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோகிஸ் ஃபுட் லேப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசம். ரசமில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரசமில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளுக்கு காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் காமனாக சரி பண்ணக்கூடிய ஒரு ரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரசத்தை ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா காய்ச்சல், தலைவலி எல்லாமே சரியாக போயிடும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3 போல் தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து எண்ணெயில் பொசிச்சு எடுத்துக்கரலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால நான் வந்து 3-4 இலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 10-15 இலையை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 8 பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தூதுவளை இலை, இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைக்கலை, அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட அம்மி இல்லை அப்படின்னா சின்ன உரல் இருக்கும் இல்லையா, இஞ்சி இடிக்கிறதுக்கெலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸியில் அடிக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் சுற்றி எடுத்தால் போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் வந்து அம்மியில் அரைச்சது இப்படி தான் அரைச்சிருக்கேன், கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா அம்மியை வந்து ஒரு தடவை கழுவி எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை கழுவுவோம். அப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் கழுவின தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த நீங்கள் அம்மியில் அரைக்கலை உரலில் இடிச்சிங்கன்னா அந்த உரலுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு இல்லைனா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நான் வந்து ஒரே ஒரு புளியை தான் வந்து உருட்டி போட போகிறேன். ஒரே ஒரு சின்ன துண்டு புளி தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் 1 வயதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு சின்ன துண்டு புளியை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை 1/2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலையும் கடுகும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கரலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கரலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கரைச்சி இதில் அப்படியே ஊற்றிடலாம். கரெக்டாக இது 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் பண்ணுறது 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்குள்ள அளவு. நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட் அதாவது பொருட்கள் எல்லாத்தையுமே 2 மடங்காக சேர்த்துக்கோங்க. 1 தக்காளினா அதுக்கு பதிலாக 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம் மிளகு எடுத்திருக்கீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக 1 கொதி வந்ததும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 1/2 மணி நேரம் கழித்து சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள காய்ச்சல், தலைவலி, இருமல், தும்மல் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.